அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 4ஆம் வகுப்பு கணிதவியல் பாடப்பிரிவில் அலகு 3 அமைப்புகள் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல வடிவங்களின் அமைப்புகளில் நம்ம எல்லாம் கலைடாஸ்கோப் பார்த்துருப்போம். அந்த கலைடாஸ்கோப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உள்ள சில வடிவங்கள் போட்டிருப்போம், கலர் கலராக வளையல் பேப்பர் போட்டிருப்பாங்க. அது இப்போ உங்கள் கீழே இருக்கிற படம் மாதிரி உங்களுக்கு அதை லைட்டாக சுரோட்ட நிறைய வடிவங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அது எதனால் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உள்ள ஒரு முக்கோண வடிவில் கண்ணாடி பதிச்சிருப்பாங்க. அந்த கண்ணாடியில் அதனுடைய ஒளிகள் எல்லாம் பிரதிபலித்து நமக்கு நிறைய வடிவங்களை அது காமிக்கும். ஓகே, அதுக்கு அடுத்து நம்ம இங்கே ஒரு செயல்பாட்டில் கொடுக்கப்பட்ட படத்தில் வண்ணம் தீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் நீங்கள் இந்த வடிவத்தில் ஒரே டிசைன் அழகாக வண்ணம் தீட்டுட்டு இதை நிறைவு செய்யுங்க. அடுத்ததாக வடிவங்களில் நமக்கு என்னென்ன ரிப்பிட்டேஷனாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், சதுரம் செவ்வகம் முக்கோணம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சதுரம் செவ்வகம் முக்கோணம். அப்போ அடுத்து என்ன வரும்னா சதுரம் செவ்வகம் முக்கோணம். இது வந்து ஒரு தொடர் சுழல் அமைப்பு அப்படின்னு நம்ம கடந்த வகுப்புகளில் படிச்சிருக்கிறோம். இதுவும் அதே மாதிரி தான். அடுத்து இதில் பார்த்திங்க அப்படின்னா, இங்கே ஒரு கோடு இருக்குது, அடுத்து இந்த கோடு, இப்படி பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நமக்கு ஒரு சின்ன பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த பயிற்சியில் என்ன வரும் அப்படின்றத நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், 3.1 கோடிட்டிடங்களின் வடிவங்களை நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு ஐங்கோணம் இருக்குது, ஒரு முக்கோணம், ஒரு சதுரம் இருக்குது. மறுபடியும் ஐங்கோணம், முக்கோணம், சதுரம் இருக்குது. அப்போ மறுபடியும் இந்த டேஷில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் இந்த ஐங்கோணம், ரெண்டாவது முக்கோணம் வரையணும், மூணாவதாக இந்த சதுரம் வரைஞ்சிருங்க. அதுதான் அதற்கான விடை. ஓகே, நீங்கள் ஓகே. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது கணக்கு, ரெண்டு முக்கோணம் கீழ் நோக்கி இருக்குது, அதுக்கப்புறம் ரெண்டு சதுரம் இருக்குது. இங்கே அடுத்து மூணு முக்கோணம், மூணு சதுரம். அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 முக்கோணம், 4 சதுரம் நீங்கள் வரையணும். ஓகே, அடுத்ததாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அடுத்து என்ன வடிவம் வரும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு லைன், அடுத்து இங்கே டபுள் லைன் இருக்குது, இங்கே ட்ரிபிள் லைன், இங்கே 4 லைன் இருக்குது, இங்கே 5, அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 லைன். அதாவது இந்த வடிவத்தை இங்கே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு வடிவம் கிடைக்கும். ஓகே, நீங்கள் ஸ்கேல் வச்சு இதை அழகாக வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதாவது இந்த வடிவத்தில் இப்படி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்ம போடணும். ஓகே, இது ரொம்ப எளிமையானது தான். அடுத்தது நம்ம போகலாம். ஒரு சாய் சதுரம் மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ இந்த சாய் சதுரம், அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வகம், அடுத்து ஒரு நீள்வட்டம். இங்கே சாய் சதுரம், அடுத்து இங்கே ஒரு செவ்வகம், நீள்வட்டம். அதே மாதிரி இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே வடிவத்தை மறுபடியும் நீங்கள் இங்கே வரையணும். ஒரு சாய் சதுரம், அடுத்து ஒரு செவ்வகம், ஒரு நீள்வட்டம். அதே தான் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அரைவட்டம், வட்டம், அப்புறம் ஒரு அருங்கோணம், முக்கோணம் இருக்குது. இதையும் அதே ரிப்பீட் ஆகிருக்கு. மறுபடியும் இங்கே என்ன பண்ணோம், நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணி எழுதணும். ஓகே, அடுத்ததாக நம்ம எண்களில் வர அமைப்புகளை பார்க்கலாம். 3.2, இப்போ இங்கே பாருங்கள், 3.2 எண்களின் அமைப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெருக்கல் மற்றும் வகுத்தலில் உள்ள அமைப்புகளை கண்டறிதல். இப்போ எண்களில் என்னென்ன அமைப்புகள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். பெருக்கல் மற்றும் வகுத்தலில் உள்ள அமைப்புகளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம எண்கள் 100 வரைக்கும் எழுதியிருக்கிறோம். இப்போ 6 மட்டும் பார்த்தோம் அப்படின்னா எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? அப்போ 6 மடங்குகளில் இந்த ஆரஞ்சு கலரில் வண்ணமிட்டிருக்காங்க. இதே போல் 5 மடங்கு, 9 மடங்கு, இந்த மாதிரி நீங்கள் இதில் கலர் பெயிண்ட் பண்ணணும். அதாவது முக்கோண வடிவில் இருக்கு இல்லையா, 5 மடங்குகளை முக்கோணத்துலேயும், 9 மடங்கை செவ்வகத்துலேயும், இந்த மடங்குகளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பிட சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இதில் வரைஞ்சி பெயிண்ட் பண்ணணும். அதாவது 5 மடங்கு, இங்கே 5 இருக்குன்னா இதில் நீங்கள் ஒரு முக்கோணம் வரைஞ்சி அது உள்ள கலர் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன பண்ணோம், நீங்கள் எப்படி ஒரு முக்கோணம் போட்டு அது உள்ள ஃபுல்லாக லைட் கலர் பென்சிலில் நீங்கள் எப்படி கலர் பண்ணணும், அதே மாதிரி
ஒன்பதின் மடங்குகள். இப்போ ஒரு ஒம்பது ஒம்பது இருக்குல்லையா, அடுத்த ரெண்டு ஒன்பது பதினெட்டு அந்த மாதிரி வரும். அப்போ ஒம்பதின் மடங்குகளில் இந்த கலரில் பண்ணோம், பத்தின் மடங்குகளில் இங்கே சர்க்கிள். இப்போது பத்து இருபது முப்பது அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணோம், கலரில் என்ன வடிவம் சொல்லியிருக்கோ அந்த வடிவத்தை நீங்கள் செய்யுங்க. ஓகே, அடுத்தது நம்ம போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான பகுதி. ஒரு எண்ணை ஒன்பதால் பெருக்கப்படும் பொழுது அப்பெருக்கற் பலனில் உள்ள அனைத்து இலக்கங்களின் கூடுதல் ஒன்பதின் மடங்குகளாக இருக்கும் இல்லையா. அதாவது இப்போ நம்ம ஒன்பதா வாய்ப்பாடு படிக்கிறோன்னா அதுக்கு என்ன அர்த்தம், எல்லாமே ஒன்பதின் மடங்குகள் தான். ஓகே, இப்போ எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இப்போ 84 பெருக்கல் 9 756. அப்போ இது என்ன பண்ணலான்னா 7 + 5 + 6 இந்த 756 என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு கூட்டினா என்ன கிடைக்குது, 18. அப்போது 1 + 8 = 9. அப்போ அந்த பெருக்கிற பலன் எல்லாம் நீங்கள் அந்த எண்களின் கூடுதல் கூட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 9 மடங்காக கிடைக்குது. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஓகே, அடுத்ததாக நம்ம கீழே ஒரு செயல்பாடு கொடுத்துருக்குறாங்க, அந்த செயல்பாட்டை பார்க்கலாம். இப்போ இங்கே கவனிங்க, 9 மடங்குகளை. ஓகே, இந்த செயல்பாடு பாருங்கள், 9 மடங்குகளை அடிப்படையாக கொண்டு எண் அமைப்புகளை உருவாக்குக. இது 9 மடங்கு பெருக்கற் பலன், அனைத்து இலக்கங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கற் பலன். இப்போ 9 × 9 பெருக்கினீங்கன்னா 9 × 9 = 81. அப்போ 8 + 1 அதாவது இந்த ரெண்டு எண்களை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 9 கிடைக்குது. அதே மாதிரி இந்த 81 × 9 பெருக்கணும்னா 81 × 9 = 729. அப்போ இந்த மூன்று எண்களின் கூடுதல் பார்த்தீங்கன்னா 18 கிடைக்குது. அப்போ இந்த 18 கூட்டினீங்கன்னா 1 + 8 = 9, இதுவும் 9 கிடைக்குது. அடுத்ததான் இங்கே என்ன பண்ணோம், 729 × 9. அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா இங்கே 6561. ஓகே, இதை எல்லாத்தையும் கூட்டுங்க, 6 + 5 + 6 + 1 கூடுதல் வந்து 18. அப்போ 1 + 8 கூட்டினீங்கன்னா இதுவும் 9 கிடைக்கும். அடுத்ததாக உங்களுக்கு 6561 × 9 இதை பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 590 49, அதாவது 59049 கிடைக்கும். இதை நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 5 + 9 + 4 + 4 + 9 டோட்டல் உங்களுக்கு 27 கிடைக்கும். அப்போ 27 அந்த எண்களின் கூடுதல் 2 + 7 அப்படின்னு கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 9 கிடைக்கும். அதே மாதிரி தான் கீழே பார்த்தீங்கன்னா 59049 × 9 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 531441 கிடைக்கும். அப்போ இந்த எண்களை நீங்கள் மொத்தமாக கூட்டினீங்க அப்படின்னா 5 + 3 + 1 + 4 + 4 + 1 அப்போ இது 18 கிடைக்கும். அப்போ 1 + 8 = 9 கிடைக்கும். இங்கே 531441 × 9 இதை பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு அப்போ 47,82,969 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நீங்கள் இதை கூட்டினீங்கன்னா 4 + 7 + 8 + 2 + 9 + 6 + 9 டோட்டல் வந்து 45 கிடைக்கும். அப்போ உங்களுக்கு 4 + 5 = 9 அப்படின்னு நம்ம நிறைவு செய்வோம். ஓகே, இப்போ இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணினுடைய 9 மடங்குகளை நம்ம எப்படி எளிமையாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்காக வழிமுறைகள் தான் இது எல்லாம். ஓகே, அடுத்ததாக கொடுக்கப்பட்ட எண்ணின் உள்ள 9 நீக்கிவிட்டு அந்த எண் 9 மடங்காக இருக்குமா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கான பயிற்சி தான் இது. ஓகே, இப்போ பாருங்கள் ஒரு எடுத்துக்காட்டு, 46908 9 மடங்காக ஆகுமா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அப்போது இந்த எண்களில் இருக்கிற 9 மட்டும் நீக்கிடணும். அப்போ 9 எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 4 + 6 + 0 = 8 அப்படின்னு எழுதிட்டோம். அப்போ இந்த எண்களின் கூடுதல் 6 × 4 = 10 + 10 = 0 = 10 ஒரு 8 கூட்டினீங்கன்னா 18 கிடைக்கும். அப்போ இந்த 18ல 1 + 8 இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா நமக்கு 9 கிடைக்கும். அப்போ நமக்கு 9 வந்து 9ஆல் வகுப்படும். அதனால் இந்த 46908 9 மடங்கு அப்படின்றது நமக்கு தெளிவாகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா பகுதியில் ஒரு கணக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள்,
கூட்டல் கணக்குகளில் நாம் 9 கூடுதல்களை நீக்கிய பின் மீதமுள்ள இலக்கங்களின் கூடுதலை கண்டோம் சரிபார்க்கலாம் அப்படினு சொல்லிருக்காங்க இப்போ இந்த எடுத்துக்காட்டு பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் 9 மடங்காகுமா என ஆராய்க அப்படினு சொல்லிருக்காங்க இதுவும் அதேதான் 24689 இதில 9 மட்டும் நீக்கிட்டோம் அப்படினா 2 கூட்டல் 4 கூட்டல் 6 கூட்டல் 8 equal to 20 இது வந்து 9 மடங்கு ஆகாது. ஏனா 20 9 ஆல் நாம் வகுக்க முடியாது இல்லையா? 1 9 9 2 18. அப்ப 2 9 18ன்றதுனால 2 வந்து மீதி வருது. அப்ப அது முழுமையா வகுபடல. அதனால இந்த எண் 9ன் மடங்கு ஆகாது. ஓகே. புரிஞ்சிருக்கும் இல்லையா? அடுத்து நாம கூட்டல் கூற்றினை சரிபார்க்கவும் அப்படினு சொல்லிருக்காங்க. இதை எப்படி சரிபார்க்கலாம் அப்படினு பாருங்க. இப்ப 3356 கூட்டல் 4729 equal to 8085 இது ரெண்டையும் கூட்டினா இந்த விடை வருதா அப்படின்னு நம்ம சரிபார்க்க சொல்லியிருக்காங்க நம்ம சாதாரணமாக டோட்டல் சைடில் போட்டு கூட்டி பார்த்துடலாம் ஆனால் என்ன கண்டிஷன்னா 9 நீக்குவதன் மூலயமா இது சரியா அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அப்போது இதில் பாருங்க கூடுதல் 9 இப்போ இங்கே பாருங்க 6 3 கூட்டினா என்ன கிடைக்கும் 9 கிடைக்கும் இல்லையா அப்போ அந்த 9 நீக்கிட்டோம் 6 3 நீக்கிட்டோம் அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 9 நீக்கிடலாம் அதுக்கப்புறம் எந்த எண்ணு கூட்டினா 9 வரும் 7 2 கூட்டினீங்கன்னா 9 வரும் அப்போ இந்த ரெண்டுத்தையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 4 மட்டும் கிடைக்கும் அப்போ இங்கே இருக்கிறது 5 3 இருக்குது அப்போ 5 3 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 8 கிடைக்கும் அப்போ 8 கூட்டல் 4 8 4 கூட்டினோம்னா நமக்கு 12 கிடைக்கும் இந்த பக்கம் 21 இருக்குது இப்போ அந்த 12 இதனுடைய டோட்டல் கூட்டி பாருங்கள் 1 2 ஈக்குவல் டு 2 1 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3 3 அப்படின்னு கிடைக்குது அப்போ இந்த கூட்டல் கூற்று சரியானது அப்போது இந்த ரெண்டு எண்களையும் கூட்டினா நமக்கு இதுதான் விடை வருது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்ததான் நம்ம இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க கழித்தல் அதாவது இப்போ இந்த இது நல்லா கவனிங்க ஒரு 2 லக்க எண் அதாவது 52 கருதுவோம் அதன் இலக்கங்களை இடம் வளமாக மாற்றி அவ்வெண்ணிலிருந்து கழிக்க அப்போ வித்தியாசம் 27 52 இடம் மாற்றணும்னா நமக்கு 25 கிடைக்கும் அப்போ இதை கழிச்சோம்னா 27 அப்போ 27 என்பது 9ன் மடங்கு ஓகே அப்போ கழித்தல் கூற்றில் இங்கே பாருங்கள் 4897 கழித்தல் 2186 இதை கழித்தா நமக்கு 2711 வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் 9 நீக்கணும் அல்லது 2 எண்களை கூட்டினா 9 வர எண்களையும் நீக்கணும் அப்போ இதில் 9 மட்டும்தான் மற்ற எந்த எண்ணுடைய கூடுதலும் 9 வராது அதனால் அது மட்டும்தான் நீக்கிறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 8 1 கூட்டினா 9 வரும் அதனால் 8 1 நீக்கிட்டோம் அப்போ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா 4 8 12 கூட்டல் 7 19 அப்போ இந்த கழித்தல் அப்படியே எழுதிக்கிறோம் இங்கே மீதி இருக்கிற எண் பார்த்திங்கன்னா நீக்கின எண் போக 6 2 இருக்குது அப்போ 6 2 8 ஈக்குவல் டு இது ரெண்டு நீக்கிட்டோம் அப்போ 1 1 2 இப்போ இதை கழிச்சு பாருங்கள் 10 8 அப்போ 10 8 பார்த்திங்கன்னா 2 இந்த பக்கமும் 2 கிடைக்குது அப்போது 2 2 அப்போ இந்த கூட்டல் கூற்று சரியானது ஓகே அடுத்ததான் நமக்கு பயிற்சி 3.2 இருக்குது இந்த 3.2 வந்து நம்ம எல்லாமே போட்டு பார்க்கணும் அதனால் நான் போர்டில் போடுறேன் இந்த எண்களை மட்டும் இப்போ நீங்கள் கவனிங்க